அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மாணவர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம முதல் பருவத்தின் முதல் பகுதியை நிறைவு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த முதல் பருவத்தில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டங்கள் அனைத்துமே மிக தெளிவாக நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முதல் பருவத்தின் முதல் பகுதியில் வழங்கப்பட்டிருக்கிற அத்துணை விதமான பாடத்திட்டங்களுமே உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த அத்துணை விதமான நுட்பங்களையும் புரிந்து கொள்வதற்கான அடிப்படையை தரக்கூடிய வலிமை விட்டதாக அமைந்திருக்கிறது. ஒரு ஜோதிடர் எப்ப சிறந்த ஜோதிடரா உருவெடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடிப்படையை நன்றாக புரிந்து கொண்டு உணர்ந்து அதை தன் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது மட்டும்தான் மிகச்சிறந்த ஜோதிடராக வளம் பெற முடியும். இந்த பருவத்தினுடைய பாடத்திட்டங்களை எடுத்து ஆய்வு செய்யறோம் அப்படின்னா, முதல்ல ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி மிக தெளிவாக, ஜோதிடத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நிகழ்கிறது, ஜோதிட ரீதியாக என்னென்ன விஞ்ஞானபூர்வமான நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் ஆய்வு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அத்துணை விதமான மாற்றங்களுக்கும் எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா, வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய இயக்கமும் பிரதிபலிப்பும் தான் அப்படிங்கறத மிக தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக எடுத்து ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த பூமி என்று தோன்றியதும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் பூமி தோன்றியதற்கு முன்பே என்று சூரியன் தோன்றியதோ அன்றே ஜோதிடம் தோன்றியிருக்கிறது. ஏன்னா ஜோதிடம் என்பது வான்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள், கிரகங்கள் பிரதிபலிப்பதால் ஏற்படக்கூடிய ஒளிக்கற்றைகளின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு மனிதனுமே சக்தியோடு செயல்படுவதற்கும் பரிணாம வளர்ச்சி அடைவதற்கும் அடுத்த சந்ததி பெருக்கத்தை ஏற்படுத்துவதற்குமான ஒரு முக்கியமான ஒரு தன்மையை இந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் கிரகங்கள் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கறத மிக துல்லியமாக தெளிவுபடுத்தி இருந்தோம். அடுத்தபடியாக ஜோதிடத்தில் என்னென்ன வகைகள் இருக்கிறது, ஒரு ஜோதிடத்தை எடுத்து நீங்க ஆய்வு செய்து துல்லியமா படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஜோதிடத்துல என்னென்ன வகைகள் இருக்கிறது, ஏன் இவ்வாறு பல்வேறு வகைகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய அடிப்படைகள் என்ன, இந்த ஜோதிடத்தின் வகைகளை கையாண்டு எவ்வாறு மனிதர்களுக்கு அதீதமான வழிகாட்டுதல்களை நம் முன்னோர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கறத பத்தி ரொம்ப பிரீஃபா மிக துல்லியமாக உங்களுக்கு யாம் வழங்கியிருக்கிறோம். அடுத்தபடியாக வானவியல் விஞ்ஞானம், இந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய நிலைகள் என்ன, மூன்று விதமான சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எரிக்கற்கள், கிரகங்கள், நட்சத்திரங்களாக இருக்கிறது, இன்னும் பல்வேறு விதமான மனிதர்களால் கண்டறிய முடியாத விஞ்ஞான துறைக்கு உட்படாத நிறைய விஷயங்கள் வான்வெளியில் இருக்கிறது அப்படிங்கறது மாதிரியான தன்மைகளையும், கால கணிதம், இந்த காலம் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய தன்மைகள் என்னவாக இருக்கிறது, இந்த காலங்கள் எவ்வாறு பூமியினுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது,
பருவகால மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படுகிறது, அதனுடைய தர்பரியங்கள் என்ன, எவ்வாறு ஒரு நாள் மாதம் வருடம் ஏற்படுகிறது ஆகியவற்றை பற்றியெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக கோள்கள் அப்படின்னா என்ன, அந்த கோள்கள் எவ்வாறு பூமியின் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, எவ்வாறு பூமியில் ஒவ்வொரு நாளும் ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகம் ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதை கிழமைகள் என்று அழைத்தோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கிரகம் இந்த பூமியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு ஏழு கிரகங்கள் இருக்கிறதுனாலே வாரத்திற்கு ஏழு நாட்களாக வகுத்திருந்தோம். அதில் கிழமைகளுடைய பெயரை அந்த கிரகத்தினுடைய பெயராலேயே அழைத்தோம். ஞாயிறு என்பது சூரியனை குறிப்பது, ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுடைய ஆதிக்கமிக்க நாள், திங்கள் என்பது சந்திரனை குறிப்பது, திங்கட்கிழமை என்பது சந்திரனுடைய ஆதிக்கமிக்க நாள், செவ்வாய் என்பது செவ்வாய் கிரகத்தை குறிப்பது, செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க நாளாக அமைந்திருக்கிறது, புதன்கிழமை என்பது புதன் கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க கிழமையாக இருக்கிறது, வியாழக்கிழமை என்பது குரு கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க கிழமையாக இருக்கிறது, வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிர கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க கிழமையாக இருக்கிறது, சனிக்கிழமை என்பது சனி கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க ஒரு கிழமையாக இருக்கிறது. அப்ப இந்த கிழமைகளிலே அந்தந்த கிரகத்தினுடைய ஒளிக்கற்றைகள் வலுவாக பூமியின் மீது ஆதிக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறத முன்னோர்கள் பல்வேறுபட்ட ஆய்வுகள் மூலமாகவும் அனுபவங்கள் மூலமாகவும் நமக்கு மிக துல்லியமாக எடுத்துரைத்தார்கள். அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிழமையிலும் பிறருடைய குணாதிசயங்கள் என்னவாக இருக்கும், எப்படி ஒவ்வொரு கிழமையிலும் மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகளை எல்லாம் உங்களை மேற்கொள்ள சொல்லி இருந்தோம். அதைப்படி நீங்க நிறைய ஆய்வுகள் செய்திருப்பீர்கள் என்றும் நம்புகிறோம். அடுத்த படியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களுக்கு முக முக்கியத்துவம் கொடுத்து சுபகிரகங்கள்னா என்ன, அசுபகிரகங்கள்னா என்ன, சுபகிரகங்கள் எவ்வாறு சுபத்தன்மைகளை வழங்குகிறது, அசுபகிரகங்கள் எவ்வாறு அசுபத்தன்மைகளில் செயலாற்றி கொண்டிருக்கிறது, சுபகிரகங்களுடைய ஆதிக்கமிக்க கிழமைகள் சுபக்கிழமைகள் என்றும் அசுபகிரகங்களினுடைய ஆதிக்கமிக்க கிழமைகள் அசுபக்கிழமைகள் என்றும் மிக துல்லியமாக வரையறுத்து அதனாலதான் அசுபகிரமைகளுடைய ஆதிக்கமிக்க கிழமைகள்ல சுபகாரியங்களை நம் முன்னோர்கள் விளக்கியிருக்கிறார்கள் என்பதையும் மிக தெளிவாக எடுத்துரைத்து உங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அடுத்தபடியாக கிழமைகள் சுபக்கிழமைகள்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அசுபக்கிழமைகள்ல அசுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை நாம் சுப அசுபகிரகங்களுடைய ஆதிக்கமிக்க கிழமைகளை கொண்டு நம்மால் கண்டறிய முடியும். அதே நேரத்தில் சுபக்கிழமைகள்ல சுபகாரியங்கள் மட்டும்தான் நடக்குதா, அசுபகாரியங்கள்ல நடக்கிறதே இல்லையா, அசுபகாரியங்களே நடக்கிறது இல்லையா, அதே நேரத்தில் அசுபக்கிழமைகள்ல அசுபங்கள் மட்டும்தான் நடக்கிறதா, சுபகாரியங்கள் நடப்பதே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான ஆய்வுகளையும் அதற்கான நிலைகளையும் எடுத்துரைத்து ஏன் இப்படி சுபக்கிழமைகள் அசுபங்கள் நடக்கிறது, அசுபக்கிழமைகள்ல எப்படி சுப காரியங்கள் சுப நன்மை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை எடுத்துரைப்பதற்காக அடுத்து நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரமாக வகுத்து ஒவ்வொரு கிரகத்திற்கு வரிசை கிரகமாக வழங்கி ஒவ்வொரு நாளினுடைய நிலைகளை மாற்றங்களை அந்த நாளின் அதிபதியான கிரகம் வழங்கினாலும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் முழுமையாக செலுத்த முடியாது. ஒரு கிரகமானது 24 மணி நேரமும் பூமியின் மீது ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. ஆகையினாலே ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகம் தன்னுடைய பங்கிற்கு ஆதிக்கத்தை பூமியின் மீது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதை எடுத்துரைத்து இந்த ஒவ்வொரு மணி நேரமாக பிரிக்கப்பட்ட அன் அவர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை ஹோரை என்றும் ஹோராய் என்றும் தமிழில் வருவி வந்ததாக எடுத்துரைத்து அந்த ஹோரைகள் மலம் பலம் மிக்கவதாக இருக்கிறது, அதீத பலம் மிக்கதாக இருக்கிறது என்பதையும் ஒரு கிழமை சுபக்கிழமையாக இருந்த போதிலும் சுபகிரகத்தினுடைய ஆதிக்க மிக்க சுபகிழமையாக இருந்த போதிலும் அந்த கிழமையில் அந்த நாளில் வரக்கூடிய ஹோரை அதிபதி அசுபகிரகமாக இருக்கும் பட்சத்தில் அசுப நிகழ்வுகளும் சுபகிரகமாக இருக்கும் பட்சத்தில் சுப நிகழ்வுகளும் ஏற்படுவதற்கான ஒரு நிலையை அனுபவபூர்வமாக பெற வேண்டும் என்பதற்காக ஆய்வுகள் மேற்கொள்ள சொல்லி இருந்தோம். அதே நேரத்தில்
ஒரு கிரகமானது அசுபகரமாக இருந்த பட்சத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த கிழமை அசுபகிழமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாளில் வருகிற கோரை அதிபதி சுபகரகமாக இருக்கும் போது அசுபங்கள் குறைவை குறைக்கப்படுகிறது என்பதையும் அதே நேரத்தில் அசுப கிழமைகளில் வரக்கூடிய அசுப கோரைகளானது அதீதமான பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதையும் மிக துல்லியமாக எடுத்துரைத்து சுபகோரைகள் என்றால் என்ன, அசுபகோரைகள் என்றால் என்ன, ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் செயல்களும் அவனுடைய அறிவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் அவனுடைய விழிப்புணர்வுக்கும் உட்பட்டதாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனநிலை எவ்வாறு மாறுகிறது, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கிறது, ஒவ்வொருடைய எண்ணங்களும் செயல்களும் என்ன மாதிரியான மாற்றங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்து ஓரைகள் மூலமாக எவ்வாறு உங்களை வழிநடத்த முடியும், உங்களை சரிபடுத்திக் கொள்ள முடியும், செயல்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்துரைத்திருந்தோம். அதே நேரத்தில் இந்த ஹோரைகளை ஒரு காரியம் நடப்பதற்காக நம்ம மட்டும் பயன்படுத்துறதோடு மட்டும் இல்லாம இதை பிரசன்ன சாஸ்திரத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்காக ஒவ்வொரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கட்டையினுடைய தன்மை பூமியின் மீது, பூமியில் வாழ்கிற ஜீவராசிகள் மீது, மனிதர்கள் மீது என்னென்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த கிரகத்திலிருந்து வருகின்ற ஒளிக்கட்டினுடைய தன்மைகளை அடிப்படையாக கொண்டு அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகளை, காரகத்துவங்களை மிக தெளிவாக ஒவ்வொரு கிரகத்திற்குமான காரகத்துவங்களை நாம் எடுத்துரைத்திருக்கிறோம். இந்த கிரக காரகத்துவங்கள் என்பது ஹோரைகள் பலன்களை எடுத்துரைப்பதற்காக மட்டுமல்ல, ஜோதிடத்துறையில் நீங்கள் ஏதேனும் ஒரு பலனை எடுத்துரைக்க வேண்டும் என்றால் அது பிரசன்னமாக இருந்தாலும் சரி, பிறப்பியல் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆருடமாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான ஜோதிடநுட்பங்களுக்கும் கிரகங்களினுடைய தன்மைகள் என்பது மிக மிக முக்கியமான பங்கு வகிப்பதாக அமைந்திருக்கிறது என்பதற்காக அதீதமான நேரம் எடுத்து மிக துல்லியமாக ஒவ்வொரு காரகத்துவ செயல்களுக்கும் அதற்கான சூட்சமங்கள் என்னவாக இருக்கிறது என்பதையும் விளக்கி உங்களுக்கு கிரகங்களுடைய காரகத்துவங்கள் பாடங்களாக எடுக்கப்பட்டிருந்தது. அந்த கிரக காரகத்துவங்களை அடிப்படையாக கொண்டு ஒருவர் வரக்கூடிய ஹோரையில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எண்ணங்கள் எப்படி இருக்கும், நிகழ்வுகள் எப்படி இருக்கும், அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கான பலன்கள் சுபபலன்களாக இருக்குமா அசுபபலன்களாக இருக்குமா என்பதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலையை கிரக காரகத்துவங்களை அடிப்படையாக கொண்டு ஹோரைகளை அணுகி அதில் மிக துல்லியமாக எடுத்துரைக்கக்கூடிய பிரசன்ன ஹோரா சாஸ்திரம் என்ற ஒரு நுட்பமான நிலையை மிக தெளிவாக எடுத்துரைத்து எவர் ஒருவர் எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி எந்த ஒன்றுமே தெரியாக இருந்த போது தெரியாமல் இருந்த போதிலும் கிரக காரகத்துவங்களையும் ஹோரைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு குறிகளாக கொண்டு மிக துல்லியமாக பலன் எடுத்துரைக்கக்கூடிய முறைகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் பிரசன்ன ஹோரா சாஸ்திரம் வாயிலாக. அடுத்தபடியாக மிக முக்கியமான பிரசன்ன சாஸ்திரமாக விளங்கக்கூடிய சகுன சாஸ்திரம் அப்படிங்கிற பாடத்திட்டத்தை மிக துல்லியமாக நம் முன்னோர்கள் எதற்காக சகுனத்தை வகுத்திருந்தார்கள், இந்த சகுனம் எவ்வாறு செயல்படுகிறது, சகுனத்தினுடைய சூட்சமங்கள் என்ன, ஒவ்வொரு சகுனமும் அதன் நிலைகளை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு ஆய்வுகள் மேற்கொள்வது, ஒவ்வொரு சகுனமும் எதன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் மிக தெளிவாக ஆய்வுகள் செய்து உங்களுக்கு பாடத்திட்டங்களாக வெளிப்படுத்தி இருந்தோம். ஒவ்வொரு சகுனமுமே கிரகங்களினுடைய தன்மைகளை அடிப்படையாக கொண்டுதான் நம் முன்னோர்களால் மிக தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கிறது. சகுனங்கள் என்பது நம் முன்னோர்கள் பாமரர்களும் ஜோதிடத்தை பற்றி அறியாதவர்களும் மிக துல்லியமாக ஜோதிட நுட்பங்களை கையாண்டு கால விரயத்தையும் பொருளாதார விரயத்தையும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக, உடல் உழைப்பையும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு அனுபவங்களையும் கஷ்டங்களையும் தலைமேற்கொண்டு அனைவரும் சுகமடன் வாழ வேண்டும் என்பதற்காக வகுத்திருந்ததுதான் சகுன சாஸ்திரம். இந்த சகுன சாஸ்திரத்தை நாம் புதிதாக உருவாக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா அதை வந்து பல 100 ஆண்டுகளாக 200 ஆண்டுகளாக ஒவ்வொரு காரியம் நடக்கும் பொழுதும் என்னென்ன மாதிரி கிரகத்தினுடைய செயல்கள் ஏற்படுகிறது என்பதை நம் முன்னோர்கள் அதீதமாக ஆய்வு செய்து அதற்கான நிலைப்பாட்டை வெகுவாக விளக்கியிருக்கிறார்கள். அவைகள்தான் சகுனங்களாக எழுதப்பட்டு
வரையறுக்கப்பட்டு நமக்கு சகுண சாஸ்திரமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சகுண சாஸ்திரத்தை எவர் ஒருவர் ஒரு காரியத்தை ஆற்றுகிறாரோ அவர் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், ஜோதிடர்கள் எவ்வாறு இந்த சகுணத்தை பயன்படுத்தி பலனுரைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த பிரசன்ன ஹோரா சாஸ்திரத்தின் வழியாக நாம் எடுத்த பலன்களும் சகுண சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்த பலன்களும் நிச்சயமாக ஒரே மாதிரியான முடிவைத்தான் தெரிவிக்க வேண்டும். ஏதேனும் மாற்றங்கள் சகுண சாஸ்திரம் சொல்லக்கூடிய முடிவுகளும் ஹோரா சாஸ்திரம் பிரசன்ன ஹோரா சாஸ்திரம் தரக்கூடிய முடிவுகளும் வெவ்வேறு விதமான பலன்களை வெளிப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக எங்கேயோ தவறு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இரண்டு முறை ஆய்வு செய்து இரண்டு முறைகளில் இரண்டு விதமான தன்மைகளில் ஆய்வுகள் செய்து மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைப்பதற்கான ஒரு முக்கியமான பாடத்திட்டமாக இந்த பிரசன்ன ஹோரா சாஸ்திரமும் சகுண சாஸ்திரமும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த சகுணம் என்பது நம்ம எல்லாருமே ஒரு அறைக்குள்ள ஜோதிடம் பார்க்கும் பொழுது நமக்கு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆகையினால நிமித்த சாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரம் நம் முன்னோர்கள் உருவாக்கி இருந்தார்கள். இந்த நிமித்த சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன, சகுணம் போல வரையறுக்கப்பட்டது அல்ல. ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்றால் அங்கேயே அதற்கான பதிலும் இருக்கிறது என்ற மிக முக்கியமான இயற்கையின் சூட்சமத்தை அடிப்படையாக கொண்டு ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார் என்றால் அவர் கேட்கிற கேள்விக்கான பதிலை அங்கேயே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அந்த நிகழ்வுகள் எந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகளாக அமைந்திருக்கிறது, அந்த நிகழ்வு என்ன விதமான பலன்களை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்பதை எல்லாம் மிக துல்லியமாக ஆய்வுகள் மேற்கொண்டு கேள்வி கேட்டவருக்கு நாம் பதிலுரைக்க வேண்டும் என்பதை பல்வேறு விதமான நிகழ்வுகளை அடிப்படையாகவும் ஆய்வுகளை அடிப்படையாகவும் ஒரே நிகழ்வை கொண்டு பல்வேறு விதமான கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலுரைப்பது என்பதையும் மிக தெளிவாக நிமித்த சாஸ்திரம் வாயிலாக உமக்கு நாம் பயிற்சி வழங்கி இருந்தோம். அப்போ ஒரு கேள்வி ஒருவர் கேட்கிறார் என்றால் நீங்கள் பிரசன்ன ஹோரா சாஸ்திரம் மூலமாகவும் சகுண சாஸ்திரம் மூலமாகவும் நிமித்த சாஸ்திரம் மூலமாகவும் மிக துல்லியமாக ஆய்வுகள் மேற்கொண்டு அவர் கேட்கிற கேள்விக்கு மிக துல்லியமான பலன்களை நீங்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த பிரசன்ன சாஸ்திரமானது உங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பிரசன்ன சாஸ்திரத்தில் வழங்கப்பட்ட பிரசன்ன ஹோரா சாஸ்திரம் சகுண சாஸ்திரம் நிமித்த சாஸ்திரம் இந்த மூன்று விதமான சாஸ்திரங்களுமே அத்துணை விதமான அடிப்படையான ஆருடம் சார்ந்த பயிற்சிகளுக்கும் பிரசன்னம் சார்ந்த பயிற்சிகளுக்கும் குறி சார்ந்த பயிற்சிகளுக்கும் மிக மிக முக்கியமான சூட்சமமாக அமைந்தவைகளாக இருந்தது. நம்முடைய ஈசா ஆன்லைன் வாயிலாகவும் ஜோதிஷ வித்யாபீடம் வாயிலாகவும் ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் யார் எந்த கேள்வி கேட்டாலும் ஜோதிடம் பயில ஆரம்பிக்கும் பொழுதே மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனின் மொழிகளாக விளங்கிய இறைவன் நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், அவர் நமக்கு ஒவ்வொரு பலனையும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் இயற்கை கொடுக்கக்கூடிய இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த நிலைகள் மூலமாக நிகழ்வுகள் மூலமாக எவ்வாறு துல்லியமான பலன்களை எடுத்துரைப்பது என்பதை மிக துல்லியமாக இந்த பிரசன்ன சாஸ்திரம் மூலமாக தங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இந்த நிலையில் நீங்கள் யார் எந்த விதமான கேள்வி கேட்டாலும் இந்த மூன்று பிரசன்ன முறைகளையும் அடிப்படையாக கொண்டு மிக துல்லியமாக ஆய்வு செய்து கிரக கார்கத்துவ நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு மிக துல்லியமான பலன்களை மிக தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதை யாம் வலியுறுத்தி இருந்தோம். அதே நேரத்தில் நிமித்த சாஸ்திரம் வாயிலாக எவ்வாறு பரிகாரம் எடுத்துரைப்பது, எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை எடுத்துரைப்பது, எந்த மாதிரியான பரிகாரங்கள் அவர்களுக்கு முழுமையாக செயல்படும், இது போன்ற பல்வேறு விதமான நிலைகளையும் உங்களுக்கு பாடத்திட்டமாக வழங்கி இருந்தோம். மேற்கண்ட பாடத்திட்டங்களை எல்லாம் மிக நன்றாக ஆழ்ந்து கவனித்து படித்து உணர்ந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி தெளிவான ஒரு நிலையை அடையும் போது மட்டுமே நீங்கள் மிகச்சிறந்த ஜோதிடர்களாக வளம் வர முடியும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடியது அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்முறை பயிற்சி. இந்த பயிற்சி நீங்க எப்படி கையாள வேண்டும் என்றால் நீங்கள்
குறைந்தபட்சம் 30 நிகழ்வுகளுக்கும் குறையாமல் எடுத்து ஆய்வுகள் செய்திருக்க வேண்டும். ஒரு ஆய்வை எடுத்து நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஒருவர் வந்து உங்களிடம் ஒரு கேள்வியை ரியல், அதாவது நீங்க வாழ்க்கையில் நேரடியாக பதில் அளித்த விஷயங்களை மட்டுமே ஆய்வுகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு எழுத வேண்டும். அப்போ ஒருத்தர் உங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் கேள்வி கேட்கிற நேரத்தில் என்ன ஹோரை நடப்பில் இருந்தது, அந்த ஹோரையில் ஏதேனும் ராகுகால யமகண்டங்கள் குறிக்கிட்டனவா என்பதை அறிந்து அதற்கான பலன்களை மனதில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஏதேனும் சகுனங்கள் உங்களை சுற்றி தென்படுகிறதா அப்படிங்கிறதையும் குறிச்சு வச்சுக்கணும். அதே போல ஏதேனும் நிகழ்வுகள் நிமித்த சாஸ்திரமாக உங்களுக்கு வெளிப்படுகிறதா என்பதையும் நன்றாக ஆய்வு செய்து மூன்று விதமான நிலைகளிலும் படிநிலைகளிலும் தனித்தனியாக ஆய்வு செய்து அந்த மூன்று நிலைகளும் பொதுவாக ஒரு முடிவை உங்களுக்கு வெளிப்படுத்தும். அப்படியாப்பட்ட வெளிப்படுத்தக்கூடிய பலன்களை நீங்கள் பலன்களாக எடுத்துரைத்திருக்க வேண்டும். அப்படி எடுத்துரைத்த பலன் உண்மையிலேயே நிறைவேறி இருக்கிறதா, மிக துல்லியமாக பலனளித்திருக்கிறீர்களா அப்படிங்கிற முடிவையும் நீங்கள் தெரிந்து தெளிந்து ஆய்வு கட்டுரையாக நீங்கள் தொகுக்க வேண்டும். ஒருவர் உங்களிடம் கேட்கிற கேள்வி எந்த நேரத்தில் கேள்வி கேட்கப்பட்டது, எந்த தேதியில் கேள்வி கேட்கப்பட்டது, என்ன கிழமையில் கேள்வி கேட்கப்பட்டது, எந்த நேரத்தில் துல்லியமாக கேள்வி கேட்கப்பட்டது என்பதையெல்லாம் உங்களுடைய ஆய்வு கட்டுரையின் முகப்பில் எழுதியிருக்க வேண்டும். அப்பொழுது எந்த ஹோரை நடப்பில் இருந்தது, அந்த ஹோரை என்ன விதமான பலன்களை வெளிப்படுத்துகிறது, அந்த நேரத்தில் நீங்கள் கவனித்த சகுனங்கள் என்ன, நிமித்தங்கள் என்ன ஆகிய அத்தனையுமே எழுதி அதன் முடிவாக அவர்களுக்கு என்ன பதில் நீங்கள் எடுத்துரைத்தீர்கள் என்பதையும் என்ன பலன் எடுத்துரைத்தீர்கள் என்பதையும் அந்த பலன்கள் உங்களுக்கு மிக துல்லியமாக நடைமுறைக்கு வந்திருக்கிறதா என்பதை பிற்காலங்களில் அவரிடம் கேட்டு அந்த பலன்கள் நடந்திருக்கிறதா இல்லையா என்ற முடிவையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஆய்வானது உங்களுக்கு நிறைவடையும். ஆகையினால ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அத்தனை விதமான நுட்பங்களையும் மனதுக்குள்ள கொண்டு வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளுங்க. நிச்சயமா 30 மேற்பட்ட ஆய்வுகளை நீங்கள் செய்முறை பயிற்சியாக நிறுவனத்திற்கு அனுப்பியே ஆக வேண்டும். அப்படி மிக துல்லியமா நீங்க செய்முறை பயிற்சி ஆய்வுகளை அனுப்பும் பொழுது நிச்சயமா அதற்கான தகுநிலைகள் பரிசீலிக்கப்பட்டு என்ன மாதிரி நீங்க பயின்றிருக்கிறீர்கள், இந்த பயிற்சிகள் உங்களுக்கு புரிந்துணர்வு எவ்வாறு இருக்கிற பயிற்சியில் துல்லியமாக பலனளிக்கக்கூடிய வலிமை பெற்றவராக வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறீர்களா, இது போன்ற நிலைகளில் ஈசா ஆன்லைன் நிறுவனம் ஆனது மிக துல்லியமாக ஆய்வுகள் மேற்கொண்டு நிச்சயமா உங்களிடம் ஏதேனும் மாற்று கருத்துகள் இருக்கும் பட்சத்தில் தெளிவுபடுத்தக்கூடிய முகமாக உங்களுக்கு பல்வேறு நிலைகளில் பல்வேறு விதமான அறிவுரைகளை நிச்சயமாக வழங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ இதுவரைக்கும் படித்த பாடத்திட்டத்தை கொண்டே யார் என்ன மாதிரியான கேள்வியை உங்களிடம் கேட்டாலும் மிக துல்லியமாக பலனுரைக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முக்கியமாக நம்ப வேண்டும், தன்னம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டும். அப்படி செயலாற்றணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜோதிடமாக பார்க்க வேண்டும், ஜோதிடமாக பயிற்சி செய்ய வேண்டும், ஜோதிடமாக குறித்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் ஜோதிடராக உருவாக முடியும். அதே நேரத்தில் வழிபாட்டு முறைகள் என்பது மிக முக்கியம் ஜோதிடத்திற்கு. மனதை குவியப்படுத்துவதற்கும் பிரபஞ்ச சக்தியை உடல் உள்வாங்குவதற்கும் உள்ளுணர்வை தூண்டுவதற்கும் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளும் மந்திரங்களும் நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரியும். ஆகையினால் அந்த வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் கட்டாயம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ண 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 மிக உன்னதமான அற்புதமான நிலைகளை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். அப்ப பொறுமையா நிதானமா இந்த பிரசன்ன முறைகளை கொண்டு பிரசன்ன முறைகளை கையாண்டு யார் எந்த கேள்வி கேட்டாலும் மிக துல்லியமான பலன்களை உங்களுடைய அறிவுபூர்வமாக எடுத்துரைத்து நல்ல பெயரை நீங்கள் இந்த நேரத்தில் வாங்க வேண்டும். அதே நேரத்தில் அடுத்து உங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய பயிற்சிகள் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பிறப்பியல் ஜாதகத்தை மிக துல்லியமாக எவ்வாறு எடுத்து பகுப்பாய்வு செய்வது அப்படிங்கிறதான் அடுத்து நம்ம செய்யக்கூடிய பாடத்திட்டமாக முதல் பருவத்தினுடைய இரண்டாவது பகுதியாக அமையப் போகிறது.
இன்னும் முக்கியமான பாடத்திட்டமாக அது அமைந்திருக்கிறது. அந்த பாடத்திட்டத்திற்கும் உங்களுக்கு நிச்சயமாக கிரகனுடைய காரகத்துவம் கட்டாயம் வேண்டும். ஜோதிடத்தினுடைய அடிப்படை பாடத்திட்டங்கள் வேண்டும், வானவியல் விஞ்ஞானம் வேண்டும், இயற்கை சுப அசுப கிரகங்கள் யார் என்று தெரிய வேண்டும். இது அத்துணையுமே அடுத்தடுத்த படிநிலைகளில் எப்பொழுதுமே எந்த பாடத்திட்டத்தை எடுத்தாலும் முதல் பருவத்தினுடைய முதல் பகுதியில் பயிற்றுவிக்கப்பட்ட அடிப்படையான பாடத்திட்டங்கள் நிச்சயமாக வேண்டும். அதை உணர்ந்து மிக ஆழமா உணர்ந்து படிக்க ஆரம்பிங்க, அப்பதான் நீங்க அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு செல்ல முடியும். அடுத்த பயிற்சி என்பது ஜாதகம் எவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கிறது, அதில் எவ்வாறு ஒரு பிறப்பியல் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பலனுரைக்கவிருக்கிறோம், எப்படி துல்லியமாக பலனுரைப்பது என்ற பல்வேறு விதமான பகுப்பாய்வுகளை உள்ளடக்கியதாக அமையப் போகிறது. ஆகையினால இன்னும் அதீதமான புத்தி கூர்மையோடு மனக்குவியத்தோடு ஆர்வத்தோடு பயிற்சி செய்ய வேண்டும் என்ற முயற்சியோடு அடுத்த பருவத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த முதல் பருவத்தினுடைய அடுத்த பகுதியை ஆரம்பிக்க வேண்டும். அப்ப இனிமே செய்யக்கூடிய ஒவ்வொரு நாள் பயிற்சியிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திற்கும் பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். அப்படி வழங்கக்கூடிய பயிற்சிகள் வாயிலாக நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பிறப்பியல் ஜாதகத்தை ஒரு ஐந்து பேருடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த ஐந்து ஜாதகங்களிலும் நம்ம சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தை அன்றாடம் பொருத்தி பார்த்து பயன்படுத்தி பார்த்து இந்த பலன்கள் சரியாக வருகிறதா இல்லையா, அல்லது அந்த பாடத்திட்டத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிறதா போன்ற பல்வேறு விதமான நிலைகளில் ஆய்வுகள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்திலே புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 11:30 முதல் 12:30 வரை நடக்கக்கூடிய ஜேவிபி டிவி மற்றும் குருஜி ஆர்கே ஃபேஸ்புக் வழியாகவும் ஜேவிபி டிவி யூடியூப் சேனல் வழியாகவும் உங்களை வந்தடைந்து கொண்டிருக்கிற நேரலை நிகழ்ச்சியில் நேரடியாக தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு நிச்சயமாக தெளிவு பெறுங்கள். அப்ப இனிமே நம்ம படிக்கக்கூடிய பாடத்திற்கான ஒரு வடிவமைப்பை ஒரு ஆயத்தை தான் ஒரு ஆயத்தப்படுத்துறது, முன்னாடியே உங்களை ஒரு சரியான ஒரு ஃபார்ம்ல கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த முதல் பகுதியான கொஞ்சம் எளிமையான பாடத்திட்டங்களை கையாண்டோம். முதல் பருவத்தினுடைய முதல் பகுதி மிக எளிமையாக தென்பட்டாலும் மிக துல்லியமான பலன்களை வழங்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினால முதல் பருவத்தை கருத்தூன்றி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முதல் பருவத்தினுடைய முதல் பகுதியை படித்துக் கொண்டே வாருங்கள். உங்களுக்கு இருக்கிற ஆர்வமும் முயற்சியும் பயிற்சியும் தான் அடுத்து பிறப்பியல் ஜாதகத்தை எப்படி ஆய்வு செய்யறது, எப்படி துல்லியமா எடுத்துரைக்கிறது பலன்களை, பொதுவான பலன் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வானவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு மிக துல்லியமாக எடுத்துரைக்க இருக்கிறோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல் பருவத்தினுடைய முதல் பகுதியை மிக தெளிவாக கற்றுணர்ந்திருக்க வேண்டும். கற்றுட்டு படிச்சுட்டு மறந்துடக்கூடாது, அது அப்படியே அன்றாட வாழ்க்கையில அசை போட்டு கொண்டே வர வேண்டும். அப்படியெல்லாம் வரும்போதுதான் நீங்க அடுத்தடுத்த நிலைகளில் மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஜோதிடராக வரம் வர முடியும். அப்ப படிச்சு உணர்ந்து பயிற்சி பண்ணீங்கன்னா மறக்காது, படிச்சு மனப்பாடம் பண்ணீங்கன்னா உடனே மறந்து போயிடும். அப்ப ஒவ்வொரு நுட்பத்தையும் விஞ்ஞானபூர்வமா எடுத்து இது எப்படி இருக்கு ஏன் இருக்குன்னு உங்களையே கேள்வி கேட்டுட்டு பல்வேறு விதமா ஆய்வுகள் மேற்கொள்ள 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 மிக துல்லியமாக பலனுரைக்கக்கூடிய ஜோதிடராக நீங்கள் வளம் வருவீர்கள். அதே போல இந்த பிரசன்ன ஜோதிட ரீதியாக பலனெடுக்கும் பொழுது ஒரே நிகழ்வா இருந்தாலும் பல்வேறு கேள்விகளுக்கான பதில்கள் அந்த ஒரே நிகழ்வில் இருக்கும். அதைத்தான் நிமித்த சாஸ்திரத்தில் மிக தெளிவா சொல்லியிருப்போம். அப்ப என்ன கேள்வி கேட்கிறார்களோ அந்த கேள்வியை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க பலன்களை எடுக்க வேண்டும். அதனால பொறுமையும் நிதானத்தோடையும் ஒரு ஃபுல் ஃபார்ம்லையும் எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி பயிற்சி பண்ணி செய்முறை பயிற்சியை தெளிவா செஞ்சு முடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு முதல் பருவத்தினுடைய முதல் பகுதியானது மிக தெளிவாக புரியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. ஆகையினால ஏனோ தானோனு பயிற்சி எழுதாம செய்முறை பயிற்சியை செய்யாம நீங்க கண்டுபிடிச்ச நீங்க பலன் சொன்ன விஷயங்கள்ல தவறு இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் சரி எந்த இடத்துல தவறு பண்ணிருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்தி என்னென்ன பலன்கள் சொல்லியிருக்கீங்க அது நடைமுறைக்கு வந்திருக்கிறதா என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அது போன்று பல்வேறு விதமான முறையில ஆர்வத்தோடு நீங்க செய்முறை பயிற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமா எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். கிரக காரகத்துவங்கள்,
கிரகங்களுடைய தன்மைகள், கிழமைகள், நிமித்தங்கள், சகுன சாஸ்திரம், பிரசன்ன ஹோரா சாஸ்திரம் எல்லாமே உங்களுக்கு மிக எளிமையாக புரிய ஆரம்பித்துவிடும். ஆகையினால அன்பர்களே, முதல் பருவத்தினுடைய முதல் பகுதி நிறைவு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமா நல்லா படிச்சு நிறைய ஆய்வுகள் செஞ்சு முயற்சி செய்து புரிஞ்சுக்கிட்டு எதையும் அசால்ட்டா எடுக்காம, இதான் நம்மளுக்கு தெரியுமே இதான் நம்மளுக்கு தெரியுமேன்னு எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காம, ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்க சிந்திக்கும் பொழுது, ஒரு முறைக்கு இரண்டு முறை படிக்கும் பொழுது, காணொளியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நுட்பங்களும் நிறைய சூட்சமங்களும் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆகையினால எல்லாம் நம்மளுக்கு தெரியும், எல்லாம் படிச்சது எல்லாம் தெரிஞ்சதுன்ற எண்ணத்தை விட்டுட்டு மிக துல்லியமாக ஆய்வுகள் மேற்கொண்டு மிகச்சிறந்த ஜோதிடர்களாக நீங்கள் வளம் பெற வேண்டும் என்பதுதான் ஈசா ஆன்லைன் நிறுவனத்தினுடைய மிக முக்கிய லட்சியமாக இருக்கிறது. ஆகையினால நல்லா படிங்க, கருத்தூன்றி படிங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், பயிற்சி செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் மிகச்சிறந்த ஜோதிடர்களாக இந்த உலகில் வளம் பெறுவீர்கள். மீண்டும் முதல் பருவத்தினுடைய இரண்டாவது பகுதியில் பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதற்காக இரண்டாவது முதல் பருவத்தினுடைய இரண்டாவது பகுதியினுடைய பயிற்சிக்காக உங்களுடைய மனதையும் உங்களுடைய எண்ணங்களையும் மூளைகளையும் சரியான கோணத்தில் செயல்படுத்தி நிலைநிறுத்தி கவனிப்பதற்கான ஒரு தயார் நிலையை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். மீண்டும் முதல் பருவத்தின் இரண்டாவது பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.